Ethnic Healthcare. Ethnic Healthcare. வணக்கம், நான் டாக்டர் யோகு வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த செக்மெண்ட்டில் நம்ம வயாகராக்கு பதிலாக வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு செயற்கை மருந்துமே வந்து தொடர்ந்து நாட்பட்டு எடுக்கும்போது அதற்கான பின்விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இந்த வயாகராவை தொடர்ந்து எடுக்கிறவங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேஷனில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதாவது ப்ளூ கலரையும் க்ரீன் கலரையும் வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணை வந்து பாதிக்கப்படுத்துது அப்படின்னு சொல்லி தெரியப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிசினஸ், அப்புறம் கன்ஃபியூஷன், அப்புறம் ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் வர்றது, வயிற்றில் வலி வர்றது, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டு மரணம் கூட ஏற்படலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக வந்து அல்கஹால் எடுத்துகிட்டு இந்த வயாகரா போடும்போது நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக்னால இறந்தும் இருக்காங்க, அதற்கான ரெக்கார்ட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இதன் காரணமாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயமே வந்து தொடர்ந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான நேச்சுரல் ரெமெடி என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். அதுக்கு யூஸ்வலாக நைட்ரஸ் ஆக்சைட் ரிச் ஃபுட்ஸை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ மூணு நைட்ரஸ் ஆக்சைட் ரிச் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, மாதுளம்பழம், வாட்டர்மெலன், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சமப்பங்காக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் பண்ணி வடித்து குடிக்கும்போது நைட்ரஸ் ஆக்சைட் ரிச் ஃபுட் வந்து எப்பவுமே பிளட் சப்ளை வந்து பம்ப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து ஈஸியாகவே கிளியர் ஆகி எரெக்ஷனும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலில் கசகசா, ஜாதிக்கா, இது ரெண்டுமே வந்து போட்டு காய்ச்சி வடிச்சும் குடிக்கலாம். ஸோ கசகசா அப்படிங்கிற பாப்பி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஜாதிக்கா வந்து பவுடி பொடி பண்ணிவிட்டு அது ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக போட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு வடித்து நேச்சுரல் ஸ்வீட்னஸ் ஆன தேன் அல்லது பனங்களுக்கான பனவெல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த பால் எடுத்துக்கும்போது ஈஸியாகவே வந்து செமன் திக்கனிங் இன்க்ரீஸ் ஆகும். அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளத்தையும் வந்து மீண்டு வரலாம். ஸோ தொடர்ந்து இதை வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸ் பண்ணும்போதே 8th டேலேருந்து செமன் வந்து திக்க ஆகிறத அவங்களே வந்து நேச்சுரலாக உணர முடியும். ஸோ உங்களில் யாராவது வயாகரா எடுத்து இந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதுலேருந்து எப்படி வெளியே வந்து நம்ம நேச்சுரல் சோர்ஸ்க்கு மாறுறது அப்படிங்கிறவங்க தாராளமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி அதையும் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.